மை கிச்சன் அண்ட் செப் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து சாம்பார் ரசம் டாலுக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், கார குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் அரை கிலோ உருளைக்கிழங்க நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ தோலில் உருளைக்கிழங்குல உரிச்சிட்டு இப்படி இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணிடலாம். நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், கேஸ் ஆன் பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ ஆயில் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா கொள்ளரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கிலோ பொட்டேட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா தக்காளி வதங்கும், நம்ம உப்பு போட்டோடனே தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிடலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வதக்கினோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் சிம்மில் இருக்கேன்னா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ 10 நிமிஷம் விட்டுறேன். நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் டாலுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.